கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய இருக்கு, வந்தா நிறைய ஒயிட் சாய்ஸ் இருக்கு, சோ செலக்ட் பண்ணலாம். கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெஸ்டான சாய்ஸ் நிறைய இருக்குங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், ஏற்கனவே 4 துணை கேள்வி கேட்டிருக்கேன், உங்களுக்கு நான் அனுமதிச்சிருக்கேன். உட்கார்ந்துக்கிட்டு இந்த பேசுறதெல்லாம் அந்த நல்ல பழக்கம் இல்லை. நீங்க சீனியர் மெம்பர், 10:45 தான் வாரீங்க, வந்த உடனே கேள்வி கேட்கணும்னு நினைக்க கூடாது. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் சென்னைக்கு அடுத்தபடியாக 91 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற மாவட்டம். இம்மாவட்டத்தில் சுமார் 2,40,000 இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அரசு வேலை வேண்டி பதிவு செய்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் அரசு பணிகளுக்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. தற்போது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் TNPSC குரூப் மூலம் குரூப் ரெண்டுக்கு சுமார் 10,50,000 பேர் விண்ணப்பித்துள்ளார்கள். அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 50,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். TNPSC குரூப் 4 தேர்விற்கு சுமார் 15,00,000 பேர் விண்ணப்பம் செய்ய உள்ளதாக தெரிய வருகிறது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுமார் 75,000 பேர் விண்ணப்பிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்த வேலையில்லா பட்டயதாரிகள், டிப்ளமோ ஹோல்டர்ஸ், மற்றவர்கள் அனைவரும் தமிழ்நாடு தேர்வாணையம் மூலம் நடைபெறும் போட்டித் தேர்வினை எதிர்நோக்கியுள்ளனர். ஆனால் போட்டித் தேர்வினை எதிர்கொள்ள அரசு சார்பில் போதிய பயிற்சி மையம் இல்லை. கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சுமார் 1 நாளைக்கு 70 நபர்கள் மட்டுமே பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனை தவிர இம்மாவட்டத்தில் அரசு பயிற்சி நிலையம் இல்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு எதிர்கால இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றிட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம் TNPSC அமைக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டமைகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், ஒரு நிமிஷம், மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், ஏற்கனவே 4 துணை கேள்வி கேட்டிருக்கேன், உங்களுக்கு நான் அனுமதிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு கேள்வி கூட கேட்காம, மூல கேள்வி கூட கேட்காம நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து பார்த்தா நீலமேகம், உதயகுமார்லாம் தான் முதல் தடையா கேள்வி கேட்காங்க. அதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு இந்த பேசுறதெல்லாம் அந்த நல்ல பழக்கம் இல்லை. நீங்க சீனியர் மெம்பர், 10:45 தான் வாரீங்க, வந்த உடனே கேள்வி கேட்கணும்னு நினைக்க கூடாது. மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் இந்த உட்காருங்கம்மா, நின்றுட்டேன், நீங்க அனுமதி இல்லாம பேசாங்கம்மா, நீங்க சீனியர் மெம்பர், உட்காருங்க. நீங்க 4 பேர் பேசுறீங்க, 4 தடவை துணை கேள்வி தந்திருக்கேன், உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்லக்கூடிய புள்ளி விவரம் ஓரளவுக்கு எங்களுக்கும் தெரிந்திருக்கு. பல வகையில் அந்த டேட்டா பேஸ்ட் கவர்னன்ஸ், அதாவது தகவல் அடிப்படையில் மேலாண்மை செய்கிறது அரசாங்கம் நடத்துவது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் ஆளுநர் உரையிலிருந்து நிதிநிலையிலிருந்து கூறிக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்ப தொடர்ந்து தகவல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதில்